குட்டி அமைச்சர் ஒன்று வந்திருக்கார், ரெட் ஜெயின்ட் ஒரு மூவிஸ் எடுத்திருக்காரு, அது எப்படி ஓடுது? அவரை மீறி கேட்டா நீங்களே கேக்குறீங்க மாமன்னம் படம் எப்படின்னு கேக்குறீங்க. நாட்டுல விலைவாசி ஏறி போச்சு, இதை கேளுங்க. மாமன்னம் படம் ஓடுனா இருந்தா என்ன? இதான் நாட்டு மக்களுக்கு தேவை? இதே வயிற்று பசிய போக போகுது. இன்னும் நிறைய அதுல வந்து விமர்சனம் வேற, இன்னும் வேற. அதுல வந்து மாமன்னம் படத்துல ஒரு வேதனைக்குரிய விஷயம், இந்த ஊடகம் பத்திரிகை நிறைய போடுறாங்க, அது பெருசு பெருசா போடுறாங்க. இப்பொழுது இந்த ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகை வாயிலாக தெரிவிச்சுக்கிறேன், என்னமோ இவர்கள் தான் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு திரைப்படத்தின் மூலமாக பெரிய ஒரு எழுச்சி ஏற்படுத்துவதாக ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறாங்க. உண்மையாக பொய், நான் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு முதன் முதலாக மேதக ஆளுநர் உத்தரவின்படி எங்களுடைய அன்றைய சட்டப்பேரவைத் தலைவர் அண்ணன் தனபாலன் அவர்கள் இந்த சட்டமன்ற கூட்டத்தை கூட்டினார். நீங்க பெரும்பான்மை நிரூபிக்க வேணும். அப்ப நிரூபிக்கின்ற பொழுது அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர் அண்ணன் தனபால் அவர்கள். அவர் இருக்கையிலிருந்து இழுத்து கீழே தள்ளி மைக்க உடைச்சி பெஞ்சை உடைச்சி பெரு ரகலையில் ஈடுபட்டு அவருடைய புனிதமான இருக்கையில் அமர்ந்த கட்சி தான் திமுக கட்சி, மறந்து விடாதீங்க. இவர்களா தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நன்மை செய்யறாங்க, தாழ்த்தப்பட்ட மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்கிறார்கள். இவருக்கு ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த உயர்ந்த பதவியில் இருக்கின்ற ஒரு அரசியல் அமைப்பு சட்டத்தை இயற்றுகின்ற மாமன்றத்தில் ஒரு சட்டப்பேரவை தலைவரை தாழ்த்தப்பட்டவரை இழுத்து கீழே தள்ளி அவருடைய சட்டையெல்லாம் கிழிச்சி மேஜ மேல நாற்காலில் உடைச்சிஞ்ச சம்பவம் எல்லா தொலைக்காட்சியிலும் பார்த்தது. அதை ஏன் போட மாட்டேங்கிறீங்க? இது மிக மிக ரெண்டாவது, அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த சட்டப்பேரவை தலைவர், அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டாருங்க. நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டாந்தாங்களா இல்லையா? அவர் அந்த எரிக்கையில் இறங்கி கீழே கொண்டாந்து எங்களோட அமர வச்சிங்களா இல்லையா? உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை பேசுவதற்கு? திராவிட முன்னேற்ற கழக தலைவருக்கு, அந்த கட்சிக்கு சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட ஒரே கட்சி, அண்ணா திமுக கட்சி ஒண்ணுதான். ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் ஏற்றம் பெறான்னு சொன்னா பொன்மலை சம்பள புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலும் சரி, இதயம் புரட்சி தலைவர் அம்மா காலத்திலும் சரி, ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்த காரணத்தினால்தான் கல்வியில இன்னைக்கு சிறந்திருக்கிறாங்க. தாழ்த்தப்பட்ட மக்கள் இன்னைக்கு உயர்ந்த நிலைக்கு வருவதற்கு காரணம் அண்ணா திமுக அரசாங்கம். அண்ணா திமுக அரசாங்கத்தில் கல்வி புரட்சி, அதன் மூலமா தான் இன்னைக்கு கிராமத்திலிருந்து நகரம் வரை ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் உயர்கல்வி பட்டப்படிப்பில் படிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி அண்ணா திமுக கட்சி. வேற எந்த கட்சிக்கு அது அருகதையும் கிடையாது, தகுதியும் கிடையாது. பாரபட்சமற்ற நடுநிலையான உண்மை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் நண்பர்களுடன் பகிரவும் புதிய தலைமுறை யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இணைந்திருங்கள்.